ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தேவரீர், உங்களுடைய மகா பெரிதான கிருபை நிமித்தமாக எங்களை இம்மட்டாக நீர் ஆசீர்வதித்து எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய கரத்திலே வைத்து, உள்ளங்கையிலே வைத்து எங்களை தாங்குகிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை அனுதினமும் போஷிக்கிறீர். அதற்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் பார்க்கிற இந்த தலைப்பை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஒளி நடத்துவீராக. எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். இந்த நாளிலே கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். 18வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பிலே நாம் இந்த தொகுப்பை, இந்த தொடரை துவங்கினோம். இதுவரைக்கும் 17 செய்திகளை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 18வது செய்தி, கணவனுக்கு மனைவியின் கடமைகள் என்ற தொகுப்பின் கீழே பங்களிப்பு என்ற தலைப்பை உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். இதுவரையும் பார்த்த தலைப்புகள் உங்கள் முன்னதாய் திரையில் இருக்கிறது. ஒருவேளை புதியதாக இந்த நாளில இந்த செய்தியை பார்க்கிறவர்கள் நம்முடைய யூடியூப் சேனல் வேதம் அறிவோம் என்கிற யூடியூப் சேனலிலே குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்கிற பிளேலிஸ்டிலே போய் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இதுவரைக்கும் இதுக்கு முன்பதாக எடுத்த அத்தனை தலைப்புகளையும் நீங்கள் பார்க்க முடியும். குடும்பத்தை நிறுவியது தேவன் என்ற தலைப்பை துவங்கி கடைசி வகுப்பு வரைக்கும் நாம் இந்த பிளேலிஸ்டிலே காண முடியும். இந்த நாளின் செய்திக்குள்ளாக நான் நேரடியாக கடந்து செல்கிறேன். கணவனுக்கு மனைவியின் கடமைகள், மனைவியினுடைய கடமைகள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே உங்கள் முன்னதாக வைக்கிற தலைப்பு பங்களிப்பு. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், திருமண ஆரம்ப காலத்திலே இந்த தலைப்பின் கீழே எதுவுமே பொருந்துவதல்ல. காரணம், திருமணத்தின் துவக்க காலத்திலே நிச்சயமாக கணவனும் மனைவியும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு ஒருவருக்கொருவர் தங்களுடைய பங்களிப்பை அளித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆகவே ஆரம்ப காலத்தில் இருக்கிற தம்பதியினருக்கு இந்த செய்தியை சொல்வதை காட்டிலும், திருமணம் முடிந்து பல வருடங்கள் அல்லது குறைந்தது 3 வருடங்களுக்கு மேற்பட்ட உள்ள தம்பதியினருக்கு இந்த செய்தி நேரடியாக போய் சேரும் என்று நான் நம்புகிறேன். தம்பதியினர் என்று சொல்வதை காட்டிலும் மனைவிகள், மனைவிக்கு 3 வருடம் திருமணம் கழிந்து இருக்கக்கூடிய மனைவி இந்த தலைப்பிலே அவர்கள் சரியாக பொருந்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். 3 வயதிற்கு மேற்பட்ட திருமண வாழ்விலே 3 வயதிற்கு மேற்பட்டவர்கள், இந்த பங்களிப்பு என்பது அவசியம் அப்படின்னா நிச்சயமான ஒரு காரியம். ஏன் அவசியம், சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, திருமணத்திற்கு பின்பு ஒரு 2-3 வருடங்கள் கழிந்ததுக்கு பின்பு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அதீதமான பேச்சுவார்த்தைகள், தகவல் பரிமாற்றங்கள், பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனை விட நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் அதிகமாக மேலெழும்புகிறது. கடல் அலைகள் தண்ணீர் போய் போய் திரும்ப திரும்ப வருது, போகுது, உள்ள வருது, வெளியே வருது, உள்ள போகுது, வெளியே வருது, திரும்ப உள்ள போகுது, வெளியே வருது. இப்படி கடல் அலை போக வர கடைசியா என்ன மிஞ்சும் அப்படின்னா, அதுல இருக்கிற நுரைகள் வெளியே தள்ளி கொண்டு வரும், அழுக்குகள் வெளியே தள்ளி கொண்டு வரும், கடலில இருக்கக்கூடிய குப்பைகள் வெளியே தள்ளிவிடும், கரையில தள்ளிவிடும். அதுபோல திருமண நாட்கள் நகர நகர ஆரம்ப காலத்துல அன்பு என்கிற அந்த பண்பு போய் மெதுவாக தங்களுக்குள் இருக்கக்கூடிய அழுக்குகள், கரைகள் எல்லாம் அப்படியே மெதுவா வெளியே தள்ள ஆரம்பிக்கிறது. அது கசப்பாக வளர்கிறது. மற்றவர்களுக்காக அல்லது பிள்ளைகளுக்காக கணவனும் மனைவியும் தங்களுடைய உறவுகளை வெளி உலகிற்கென்று கணவன் மனைவியாக வைத்துவிட்டு வீட்டிற்கு உள்ளே
அவரவர்கள் தங்கள் தங்கள் வேலையை பார்க்கக்கூடிய குடும்பங்கள் அதிகமாக பெருகியிருக்கிறது. நம்முடைய இந்த செய்தியின் தலைப்பின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது மனைவியினுடைய பங்களிப்பு குடும்பத்திற்கென்று எந்த அளவிலே இருக்க வேண்டும் அல்லது இருக்கிறது என்பதை வேதாகம ரீதியில இந்த நாளில நாம் பார்க்க இருக்கிறோம். நாளடைவில் என்ன ஆகிவிடுகிறது என்று சொன்னால், அந்த மனைவியானவள் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் அவசியமானவற்றை மாத்திரம் அவள் செய்து கொண்டு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று போகிற நாட்கள் வளர்ந்து விடுகிறது. அதனாலதான் இந்த தலைப்பை நம்ம எடுக்கிறோம். சரி, 1 தீமோத்தேயு 5:14 இளம் விதவையை குறித்து அந்த இடத்துல அவர் சொல்லி கொண்டு வருகிறார். இளம் விதவையை குறித்து அந்த இடத்துல சொல்கிறார். ஆனாலும் அதுல வரக்கூடிய ஒரு சாராம்சமான ஒரு தகவலை உங்கள் முன்னதாக இந்த தலைப்பில நான் கொண்டு வருகிறேன். அப்போ இளம் விதவைக்கு மாத்திரம் அல்ல, எல்லா மனைவிக்கும் அது பொருந்துகிறது என்பதனாலே நான் இந்த வசனத்தை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். 1 தீமோத்தேயு 5:14 என்ன சொல்கிறது? ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும். அதுதான் நான் வந்து நம்முடைய செய்திக்கு வசனம் ஆதாரமாக எடுக்கிறேன். வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும். பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய சபையிலே நீ பார்க்கிற ஜனங்கள் இளம் வயதுள்ள மனைவிகள் இள வயதுள்ள விதவைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு இந்த டாபிக் அங்கு வருகிறது. வீட்டை நடத்த வேண்டும், அதாவது வீட்டை கவர்ன் பண்ணுவதற்கு, வீட்டை மேனேஜ் பண்ணுவதற்கு. நீங்க சொல்லிதான் பிரதர் நாங்க செய்ய போறோமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நிச்சயமா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை ஒழுங்காக தான் நடத்திட்டு இருக்கிறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சமையல் பண்றோம், வீட பாத்திரம் கழுவுறது, வீட்டை கூட்டுறது, பிள்ளைகளை ரெடி ஆகிறது, ஸ்கூலுக்கு போறது, இவங்களும் வேலைக்கு போறது, காலையில எழுந்து 4:30 5 மணிக்கு எந்த எழுந்திருந்தாலும் 8 மணிக்குள்ளார எல்லாம் ரெடி ஆகுறது ஒரு பெரிய மிஷின் வேலை தான். இது என்ன நீங்க புதுசா எங்களுக்கு சொல்லித்தரணுமா அப்படின்னு கேட்கலாம். நான் அந்த டாபிக் வரேன், வேலை செய்யறதை பத்தி நான் சொல்ல வரவே இல்லை. வீட்டை நடத்தவும் அப்படின்னா அதனுடைய பங்களிப்பு அங்கு ஒரு விஷயம் அங்கு மிஸ் ஆகிவிடக்கூடாது என்பதை நான் அங்கு கொண்டு வருகிறேன். வீட்டை நடத்துவது அப்படின்னா, இப்ப கணவன் அந்த வீட்டிற்கு உரிமைதாரர், சாரி உரிமைதாரர் அப்படிங்கிறத காட்டணும், அது சரியான வார்த்தை அல்ல, உரிமை மனைவியும் உரிமைதாரர் தான். அப்ப கணவன் அதற்கு தலையாக இருக்கிறார், தலைவராயிருக்கிறார். அந்த கணவனுக்கு வேண்டிய சரியான நேரத்திலே சொல்லப்பட வேண்டிய சில ஆலோசனைகள் அல்லது சுட்டிக்காட்டப்பட வேண்டிய சில காரியங்களை மனைவி சொல்லாமல் இருக்கிற அந்த பங்களிப்பு மிஸ்ஸிங் என்பதை உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். வீட்டை சரியாக கொண்டு போவதற்கு, சரியாக நடத்தி செல்வதற்கு, சரியான ஒரு பாதையிலே அங்கு கொண்டு போவதற்கான முயற்சியிலே கணவன் எடுக்கிற சில காரியங்கள், தீர்மானங்கள் சரியானதாக ஒருவேளை இல்லாத பட்சத்தில் மனைவி தன்னுடைய ஆலோசனைகளை அந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. வீட்டை நடத்துவது மனைவியினுடைய அந்த பங்களிப்பு அங்கு அதிகமாய் அவசியம். கணவன் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவன் எடுக்கிற சில தீர்மானங்கள் மனைவிக்கு ஏற்றாற்போல சரியானதாக தோன்றவில்லை என்றால் கணவனிடத்திலே தன்னுடைய ஆலோசனையை, தன்னுடைய யோசனையை அவர்கள் பங்களிப்பு கொடுக்க வேண்டியது அங்கு அவசியமா இருக்கிறது. ஆனா நான் கணவனோட நான் பேச மாட்டேங்க, பல வருஷம் ஆச்சு, அந்த மனுஷனோட எவனாவது பேசுவானா? அவர் அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு, காலையில மத்தியானம் நைட்டுக்கு சாப்பாடு நான் சமைச்சு கொண்டு கொடுக்குறேன், கட்டின கடமைக்கு நம்ம அதை செய்யாம இருக்கக்கூடாது. அதனால நான் பாட்டுக்கு என் உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை பாக்குறேன், வீட்டை பாத்துக்கிறேன். அவரு பாட்டுக்கு வர்றாரு, சம்பாதிக்கிறாரு, அவரு வந்தோட டிவியை பாப்பாரு, பேப்பரை பாப்பாரு, அவர் பாட்டுக்கு போயிருவாரு அப்படின்ற குடும்பங்கள் நிறைய இருக்கு. எப்படி சந்தோஷம் இருக்கும்? கணவனும் மனைவியும்
ஒருவருக்கொருவர் பேசி ஆலோசித்து பங்களித்து வீட்டை முன்னதாக எடுத்து செல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ மனைவி கணவனுக்கு உண்ட காரியங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு ஏழு ஏழு கிளாஸ் நினைக்கிறேன், ஏழு ஆறு கிளாஸ்ல அதை பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இப்போ மனைவி மனைவியினுடைய பங்குங்கிறதுனால நான் மனைவி மாத்திரம் ஃபோக்கஸ் பண்றேன். அப்போ தங்களுடைய பொறுப்புகளிலே முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன என்பது, வீட்டிற்கு தேவையான ஆலோசனைகளிலே கணவனுக்கு சொல்ல வேண்டியது, தன்னுடைய யோசனையை பகிர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் சில வசனங்களை நான் ஆதாரமாக முன்னதாக வைக்கிறேன். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 6வது வசனம் ஆதியாகமம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தில் சாராளனுடைய அந்த பொறுப்பை குறித்து ஆபிரகாம் அந்த இடத்துல சொல்றார் பாருங்க. ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் மூன்று படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு, இதுல என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்ப கணவன் ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு, அப்போ மனைவியின் இடத்துல போய் இதை செய் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா வீட்டை நடத்துகிற அந்த பங்களிப்பின் அவசியம், அந்த காரியங்கள் மனைவியினுடைய பொறுப்பு என்பதை இந்த இடத்துல ஒரு ஆதாரமாக பார்க்கிறோம். அப்போ உனக்கு தேவை, உன் கெஸ்ட் வந்துருக்குறாங்க, நீ போய் உன் வேலையை பாரு, உன் கெஸ்ட்டுக்கு நீ போய் சம்பாதிச்சு கொடு, சமைச்சு கொடு, சாப்பாடு ரெடி பண்ணி கொடு, வெளியே வாங்கி கொடு, ஆர்டர் பண்ணி கொடு, நாளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்லை. ஆபிரகாம் போய் எங்க சாலை இடத்துல சொல்லுகிறார், நீ சீக்கிரம் போய் வந்து அப்பன் சொடு அப்படின்னா ஓடி போய் இந்தம்மா பண்றதை பார்க்கணும். வெளியில இருக்கிறவங்க அங்க கேக்குறாங்க, ஆபிரகாம பார்த்து கேக்குறாங்க. 9வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும், உன் மனைவி சாராள் எங்க அப்படின்னா கூடாரத்துல இருக்கிறாள். கூடாரத்துல இருக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம், அவளுடைய பொறுப்பு, அவளுடைய பங்களிப்பு, மனைவியினுடைய காரியம் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய கூடாரத்திலே, அந்த அப்பெல்லாம் பெரிய மாளிகைலாம் வீடு கட்டி பெரிய பெரிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் யாரும் கட்டி இருக்கு, அவர்களுக்கு ஒரு டென்ட் கட்டி உட்காந்துருப்பாங்க. இப்போ கேட்குறாங்க எங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான், காலையில் போனா இன்னும் ஆளை காணும், ரெண்டு மணி நேரம் ஆச்சு, எங்கே இருக்காள்னு தெரியல அப்படின்னு ஆபிரகாம் சொன்னாரா, இல்லை கூடாரத்தில் இருக்கிறார், வீட்டில் இருந்து வேலை பார்க்குறேன், வீட்டுக்கு காரியங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அவளுடைய பங்களிப்பு தன்னுடைய கூடாரத்தில் இருக்கிறது, அதனுடைய பொறுப்பு அவளுக்கு வீட்டில் இருக்கிறது, அதே அந்த இடத்துல நம்ம அங்க பார்க்கிறோம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனத்துல அங்க ஒரு ஆலோசனையை பார்க்கிறோம். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். தன்னுடைய வீடு எது, திருமணமாகி கணவனோடு வந்திருக்கிற அந்த வீடு தன்னுடைய வீடு. அப்ப தன்னுடைய வீட்டையே அவள் கட்டுகிறவளா இருக்கிற, வீடுனா வீட்டை கட்டினாலும் போய் மேசனா வேலைக்கு போங்க அப்படின்னு தன்னுடைய வீட்டை தான் தான் உட்காந்து செங்கல் சாந்தெல்லாம் பூசி தன்னுடைய வீட்டை கட்டணும் அப்படின்னு அந்த அர்த்தத்துல சொல்லப்படவில்லை. தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னா தன் வீட்டிற்கு தேவையான காரியங்களை அவள் செய்கிறாள், ஆலோசனைகளை அவள் கொடுக்கிறாள், அதற்கான புத்தியை அவளிடத்திலே தேவன் வைத்திருக்கிறார், எதிர்பார்க்கிறார். தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள், தன்னுடைய வீட்டிற்கு வீடு கட்டப்படுவதற்கு எந்த விதமான தடைகள் வந்தாலும் அவள் முன்னதாக அங்கு நிற்கிறாள். கணவன் எடுக்கிற ஆலோசனைகளிலே, கணவன் எடுக்கிற தீர்மானங்களிலே சில விஷயங்கள் ஒவ்வாமல் போனால் அல்லது தவறாக எடுக்கிறதா இருந்தால், சரியில்லை என்று சொன்னால் கணவனிடத்திலே தன்னுடைய யோசனையை தெரிவிக்க வேண்டும். அப்ப கணவன் என்ன பண்ணணும்னா மனைவியோடு சேர்ந்து அதை கலந்து ஆலோசித்து தான் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இப்ப கணவனுக்குள்ள காரியங்களை நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால நான் அந்த பகுதியை நான் இந்த தொடரிலே சொல்வதல்ல. இப்போ மனைவியினுடைய பங்களிப்பு, இப்ப கணவன் இடத்துல அவருக்கு என்ன தெரியும், என்ன சொன்னாலும் அவரு தான் தான் தனக்கு என்ன தெரியுதோ அதைத்தான் செய்வார் அப்படின்னு ஒதுங்கி போறது அல்ல. மனைவியினுடைய கடமை என்ன என்றால், எப்பொழுதும் தன்னுடைய வீடு கட்டப்படுவதற்கு வேண்டிய யோசனைகளை அவள் கணவனிடத்திலே தன்னுடைய கணவனிடத்திலே பங்களிக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்கிறானோ கேட்கல அது அவனுடைய பங்கு. ஆனால் உங்களுடைய பங்கு, மனைவியானவள் தங்களுடைய பங்கு என்ன, தன் வீட்டை கட்டுகிறது அவளுடைய பொறுப்பாக இருக்கிறது, அவளுடைய பாகம், தட் இஸ் ஹர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி.
அது தன்னுடைய பொறுப்பாக அது இருக்கிறது என்று வேதாமம் அதை சொல்லுகிறது. புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அவர் கெடுகெட்டு போனா என்ன, ஏன் வேண்டு ஏன் வேலை உண்டு நான் உண்டு அப்படின்னு இருந்தா அது புத்தி இல்லாத காரியம். அது அவளுடைய அந்த எண்ணமே தன்னுடைய வீடு இடிக்கப்பட்டு போவதற்கு அவளே காரணமா. போன செய்தியில நான் சொன்னேன், வீடு வந்து குடும்பம் வளர்றதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு பழமொழி, நம்ம தமிழ் பழமொழி இருக்கிறது. அப்போ வீட்டை கட்டுவது மனைவியினுடைய இந்த கையில கொடுக்கப்பட்ட ஒரு மேலான பொறுப்பு. அந்த பங்களிப்பை அவர்கள் செய்ய தவறிவிடக்கூடாது. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். சோம்பலின் அப்பம், எந்த வேலையும் தான் செய்ய மாட்டேன், வந்து இருக்கிறத என்னத்தையோ எப்படியோ நாட்களை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி அல்ல. சோம்பலின் அப்பம், வேலை செய்ய பிரியமில்லாம உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே கால் மேல கால் போட்டுட்டு அடுத்தவங்களை வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் அல்ல. சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள், கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாள். அது என்ன நடக்குது, இது என்ன நடக்குது, அங்க என்ன பண்ணாங்க, இங்க என்ன பண்ணாங்க, வீட்டை சுத்தி என்ன நடக்குது, வீட்டில் என்ன நடக்கிறது, யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்க வேலைக்காரர் என்ன பண்றா, இந்த வேலைக்காரர் என்ன பண்றா, என்னுடைய பிள்ளை என்ன பண்ணுது, கணவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியார் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய வீடு தன்னுடைய கரத்திலே அவளுக்கு இருக்கிறது, அது கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளா இருந்ததும் நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறார். அதுதான் இந்த ஒரு மனைவியினுடைய பங்களிப்பு குடும்பத்திலே எப்படி இருக்கிறது. இஸ் ஷீ லிவிங் எ டிட்டாச்ச்டு லைஃப், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று தன் குடும்பத்திலே அவள் தனியாக ஒதுக்குப்புறமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளா, அல்லது எந்த ஒரு காரியத்தையும் வீட்டு சம்பந்தப்பட்ட காரியத்திலே நிர்வாக காரியத்திலே மனைவின் பங்களிப்பு அதிலே இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். அப்போ மனைவியினுடைய அந்த டச், மனைவியினுடைய அந்த தொடர்பு எல்லா இடத்திலும் அங்கு, இது என்னுடைய வீடு, இந்த வீட்டிலே எல்லாவற்றிற்கும் தன்னுடைய பங்களிப்பு, என்னுடைய பங்களிப்பு உண்டு என்கிற காரியத்துல அவள் தன்னை வைத்திருக்க வேண்டியது அவசியம். தீத்து 2வது அதிகாரம் 5வது வசனத்துல, தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்பு உள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமா இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமா இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லணும். அங்க 185:14 என்ன பார்க்கணும், இளம் வயதுள்ள விதவை என்ன பண்ணணும், அவங்க திருமணம் பண்ணணும், அவர்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், வீட்டை நடத்த வேண்டும், மற்றவர்கள் விரோதியானவர்கள் இவர்களுக்கு நிந்தையாக எதுவும் பேசாதனுக்கு இவர்கள் கவனமாய் இருக்க வேண்டும் அப்படிங்கறது இள வயது உள்ளவர்கள், இள வயது உள்ளவர் விதவைகள் திருமணம் செய்ய வேண்டும் என்கிறத இந்த இடத்துல வலியுறுத்துறாரு. எனவே அது இன்னொரு டாபிக் நம்ம தனியா பார்க்க போறோம். ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லா குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்கிற தொடரில ஒவ்வொரு செக்டாரையும் நம்ம பார்க்கத்தான் போறோம். ரைட். இப்போ தீத்து 2வது அதிகாரம் 5வது வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் என்ன எழுதுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும், கற்பு உள்ளவர்களா இருக்க வேண்டும், வீட்டில் தரித்திருக்க வேண்டும். வீடு வீடா போய் ஊர் ஊரா போறது, காலையில எந்திரிச்சு பைபிளையும் தூக்கிடுறது, பைபிளை தூக்கிட்டு அப்படியே என்னன்னா பிரேயர் உமன் அப்படின்னு ஒரு பேர், அப்படியே வீடு வீடா போய் ஒவ்வொரு தெரு, ஒரு வாரத்துக்கு ஒரு தெரு, ஒரு நாளைக்கு ஒரு தெரு, ஒரு வாரத்துக்கு ஒரு ஏரியா அப்படியே கவர் பண்ணிட்டு அப்படியே ஊரெல்லாம் சுத்திட்டு பிரேசிலா டலிலியா ஸ்தோத்திரம் அப்படின்னு ஊர் ஊரா போறது இல்லை சொல்றாரு. நான் சொல்லலை, உங்களுக்கு ஒரு வேளை கோபமா இருக்கலாம், ஆனா பைபிள் அதுதான் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமா இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமா இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. கவனிச்சிங்களா,
சோ பங்களிப்பு, வீட்டில இருக்கக்கூடிய காரியங்களை சீர் செய்யவும் சரி செய்யவும், வீட்டை கவனிக்கவும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லவும், தன்னுடைய குடும்பத்தை கவனமாய் பார்த்துக் கொள்வது, மற்றவர்களுக்கு நற்காரியங்களை போதிக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு முதிர் வயது உள்ள ஸ்திரீகளுக்கு காரியத்தை அங்கு கொண்டு வருது. அந்த பங்களிப்பு நாம் அங்கு பார்க்கிறோம். கணவனுடைய தீர்மானத்திலே பங்களிப்பு தேவை என்பதை அங்கு கவனிக்க வேண்டும். நான் இப்ப பேசிட்டு இருக்கும் பொழுது கணவன் எடுக்கிற தீர்மானத்திலே நீங்க போய் அந்த ஆலோசனை, உங்களுடைய யோசனை சொல்ல வேண்டும் அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லி இருந்தது போல, கணவன் எடுக்கிற தீர்மானத்திலே மனைவினுடைய ஈடுபாடு, பங்களிப்பு அங்கு இருந்ததை வேதாகமத்திலே சில 2 வசனங்களை முன்னதாய் கொண்டு வருகிறேன். ஆதியாகமம் 2 அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, யாரு புருஷனுக்கு சொல்றார், தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, தன் தாயை விட்டுனா விரட்டி விட்டு அப்படின்னு இல்ல, அந்த ஹையரார்கி, இது வரைக்கும் இருந்த ப்ரையாரிட்டி, இது வரைக்கும் தன்னுடைய தகப்பன் பேச்சையும் தன்னுடைய தாய் பேச்சையும் முதன்மையிலே வைத்திருந்த ஒரு புருஷனானவன் திருமணத்திற்கு பின்பதாக தாயையும் தகப்பனையும் அல்ல, மனைவி அந்த இடத்திற்கு வருகிறாள், மனைவிக்கு பின்பு தாயும் தகப்பனும் வருகிறார்கள். அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப புருஷன் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். இப்ப தன் மனைவி தன்னுடைய மாம்சமாக மாறிவிட்டாள் என்றால் தன்னுடைய மாம்சத்திற்கு வேண்டிய காரியம்தான் முதன்மையாக வந்து விடுகிறது, அதற்கப்புறம் தான் அடுத்த மாம்சம். இப்ப தன்னுடைய மாம்சம் யாரு, மனைவி. அப்போ மனைவி ஒரே மாம்சமா இருக்கிறதுனாலே மனைவியினுடைய செயல்பாடுகளும் மனைவியினுடைய சிந்தனைகளும் மனைவியினுடைய யோசனைகளும் இவனுடைய யோசனையா இருக்கிறது. அதனாலதான் அந்த வசனத்தை நான் ஒரே மாம்சமா இருக்கும் பொழுது அவளுடைய பங்களிப்பு தன்னுடைய வீட்டில என்னவா இருக்கிறது, தான் எடுக்கிற தீர்மானத்துல அவளுடைய தீர்மானம் என்ன, அவளுடைய யோசனை என்ன, அவளுடைய பங்களிப்பு என்ன, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு அதற்கு பின்பு ஒரு கணவன் தன்னுடைய தீர்மானத்தை எடுக்கிறவனா இருக்கிறான். அப்போ கணவனுடைய தீர்மானம் எடுக்கும் பொழுது மனைவியானவள் தன்னுடைய பங்கை தெரிவிக்க வேண்டும். இந்த கலர் இந்த வீட்டுல இந்த ஒயிட் அடிக்கலாமா எல்லோ அடிக்கலாமா அப்படின்னா மனைவிக்கு வந்து ஒயிட் பிடிச்சிருக்கா சொல்லலாம், சொல்றதுல என்ன சொல்ல வேண்டும், ஏங்க இது வந்து வெள்ளை அடிக்கலாம் எனக்கு வெள்ளைதான் வேணும், வெள்ளை பிடிக்கல, இல்ல இல்ல இதுல பிங்க் கொடுங்க, பிங்க் இந்த பெட்ரூம்ல நம்ம பிங்க் அடிக்கலாம், என்னன்னா அடிச்சுக்கோ, நீ வீடு கட்டுற, உன் காசுல நீ கட்டுற, உனக்கு என்ன பிரியுமோ அடி, என் கடமை நான் பாட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு போறேன், அப்படி அல்ல, விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும், பங்களிப்பை கொடுக்க வேண்டும். ஏன்னா நீங்க ஒரே சரீரமா இருக்கிறீர்கள் என்பதை வேதாமம் தெளிவாய் சொல்கிறது. அடுத்த ஒரு பங்கு ரொம்ப அருமையான ஒரு வசனம் அந்த இடத்துல, எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல, மத்தேயு 19வது அதிகாரத்தை அங்க பார்க்கும் பொழுது 4-5 வசனங்களும் அந்த இடத்துல அதை கொண்டு வருகிறது. ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்கின்றவர். எந்த வகையிலையும் தேவன் நினைத்து விட்டதுனாலே மனுஷன் ஒரு மனைவி தன்னைத்தானே பிரித்து கொள்ள முடியாது கணவன் இடத்திலிருந்து, தன்னைத்தானே ஒரு கணவன் மனைவி இடத்திலிருந்து பிரித்து கொள்ள முடியாது. நான் அவள் ஆலோசனை கேட்க மாட்டேன், அவள் ஆலோசனையை கேட்பதில்லை, அவள் எனக்கு பிடிக்குவதில்லை, அவள் இப்பெல்லாம் ஆள் சரியில்லை, அவள் எப்ப பாரு அவங்க அம்மா பேச்சு அவங்க அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறா, அவள் வந்து எதுவுமே வந்து குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாம பேசி கொண்டிருக்கிறா, அதனால நான் அவள்கிட்ட எதுவுமே கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு புருஷன் மனைவியை ஒதுக்கி வைக்க வழி இல்லை. மனைவியானவளும் அவர் எப்ப பாரு அவங்க அம்மா பேச்சு அவங்க அப்பா பேச்சுதான் கேட்கிறாரு, அவங்க தங்கச்சி அவங்க அக்கா பேச்ச கேட்கிறாரு, என் பேச்ச கேட்கறதே இல்லை அப்படின்னு சொல்றது, அதனால நான் என்னத்த நான் ஒன்னும் நான் எதுவுமே பேச மாட்டேன், நான் வாயை திறக்க மாட்டேங்க, அவர் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு இருந்துட விட முடியாது. தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை.
உங்களுடைய பொறுப்பு அது, உங்களுடைய கடமை. யூ ஹாவ் டு புல் தட் யுவர் செல்ஃப். நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது என்னுடைய வீடு, இது நான் இதுல பங்குள்ளவன், நான் சொல்லுவது என்னுடைய கடமையா இருக்கிறது அப்படிங்கறது நீங்க எடுத்து சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது என்பதனால நான் அதை கொண்டு வருகிறேன். ஒரே மாம்சம். இப்ப கணவனோடு சேர்ந்து இணைந்து நடந்த சில காரியங்களை முன்னதாக கொண்டு வருகிறேன். இன்னும் 5 நிமிஷம் நமக்கு. இணைந்து நடந்த ஒரு காரியம், கணவனும் மனைவியும் சேர்ந்து அவர்கள் பங்களிப்போடு செய்தவர்களை உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர் 18:26 நாம் அங்கு கவனிக்க முடியும். அப்போஸ்தலர் 18:26, அவன் ஜபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அப்பல்லோ என்பவனை அந்த இடத்துல பார்க்கிறார்கள். அவனை வீட்டிற்கு கொண்டு வந்து யாரோ ஒருத்தர் வந்திருக்கார், நம்ம வந்து முக்காடு போட்டுட்டு ஓரமா போய் பின்னாடி உட்கார்ந்து கொள்வோம் அப்படின்னு இல்லாம அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து கிறிஸ்துக்குள்ள வளர்ந்ததுனால அவர்கள் இரண்டு பேருமே சேர்ந்து அந்த காரியத்துல பங்கெடுத்தார்கள். இப்ப கணவனுடைய ஒரு காரியத்துல மனைவியின் பங்கு அங்கு இருக்கிறது. இரண்டு பேரும் இரண்டு தண்டவாளங்களை போல போகவில்லை. அவர்களுக்கு மேல பிள்ளைகள் உட்கார்ந்து ரெண்டு பேரும் இணைப்பதல்ல, இவர்கள் சேர்ந்து போக வேண்டும். பல குடும்பங்கள் அப்படிதான் நடக்கும். பிள்ளைகள் தான் அம்மாவுக்கு, அம்மாவின் தகவலை அப்பாவிடத்துல போய் சொல்றது, அப்பா தகவலை அம்மா கிட்ட போய் சொல்றதும் பிள்ளைகள். அப்பா சொல்றாரு, ஏ உங்க அம்மாட்ட போய் இதை சொல்லு அப்படிம்பாரு. ஏன்னா இவர் நேரா பேச மாட்டாராம், இவங்க அம்மா ஏ உங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டு வா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பாலமா ஒரு மேல ட்ரெயின் உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் இணைக்கிறது அல்ல, இவர்கள் சேர்ந்து இருக்க வேண்டியது அவசியம். எங்க ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்ததை அங்கு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது மத்தேயு 27:19 கூட ஒரு காரியத்தை நாம் அங்கு பார்க்கலாம். அவன் பிலாத்துவினுடைய ஒரு நல்ல ஒரு செயல்பாடு. பிலாத்து வந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவை அடைகிறதுக்கு முன்னதாக விசாரிச்சு கொண்டிருக்கிறாரு. விசாரித்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் எவ்வளோ காரணம் பார்க்கிறாரு, ஆனால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, ஒன்றும் குற்றத்தை பார்க்க முடியல. ஒருவேளை தவறான தீர்மானத்தை ஏதாவது எடுத்து விடுவாரோ அப்படிங்கிறதை பயந்து, தனக்கு அறிந்த தான் அறிந்த ஒரு காரியத்தை மனைவியானவள் புருஷன் சபையில உட்கார்ந்து நியாயம் விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது மனைவியானவள் தன்னுடைய கருத்தை உடனடியாக தன்னுடைய கணவனுக்கு தெரியப்படுத்துகிறார். எப்படி தெரியப்படுத்துறா பாருங்க, அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில், யாரு பிலாத்து நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். அதாவது கணவனுடைய தீர்மானம், அவர் என்ன தீர்மானம் எடுக்க போறாரோ தெரியவில்லையே, ஒருவேளை தவறாக எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக தனக்கு தோன்றிய ஒரு காரியத்தை, தான் சொல்ல வேண்டிய ஒரு காரியத்தை கணவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறாள். அந்த பங்களிப்பை நாம் கவனிக்க வேண்டும். இன்னொரு வசனத்தையும் நான் கொண்டு வருகிறேன். லூக்கா 1:51 இது ரொம்ப ஒரு கிளாசிக்கான ஒரு காரியம், ரொம்ப அருமையான ஒரு காரியம். பல குடும்பங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு காரியம். இங்க வந்து யோவான் ஸ்நானனுடைய தாய் தகப்பனுடைய ஒரு சம்பவம். யோவான் ஸ்நானன் உடைய தாயும் தகப்பனுடைய சம்பவம். யோவான் ஸ்நானன் பிறக்கிறாரு, குழந்தை, அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க 8வது நாள்ல அவளுக்கு அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ணணும், அதுக்கப்புறம் பேர் வைக்கணும். ஜகரியா, யோவான் ஸ்நானனுடைய அப்பா பேர் ஜகரியா, அம்மா பேர் எலிசபெத். இப்போ வந்து ஜகரியா வாய் பேச முடியல, ஒரு சூழ்நிலையினால அவர் ஊமை ஆயிட்டாரு. அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும், இந்த 1வது அதிகாரத்துல படிச்சு பார்க்கலாம் எப்போ ஊமையானார் என்ன. இப்போ பேர் வைக்கணுமே, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, உடனே வழக்கமா அவர்களுக்கு அப்பாவுடைய பேரை பிள்ளைக்கு வைப்பதுதான் வந்து யூதர்களுடைய பழக்கம்.
அந்த வழிமுறையை கொண்டு வருவார். இங்க லூக்கா 1வது அதிகாரம் 59வது வசனத்துல பாருங்க, 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு ஜகரியா என்று பெயரிட போனார்கள். நல்லா கவனிங்க, ஊரல் மக்கள் எல்லாம் வர்றாங்க, பெரியவர்கள்லாம் வர்றாங்க, வந்தோன்னா எப்பா 8வது நாள் ஆச்சு, விருத்த சேதனம் பண்ணியாச்சு, இன்னைக்கு பிள்ளைக்கு நம்ம பெயர் வைக்கலாம் அப்படின்னு ஜகரியா அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு போகும்பொழுது உடனே இந்த அம்மா எலிசபெத் ஐயோ வச்சிடாதீங்க, இருங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு 60வது வசனம், அப்பொழுது அதன் தாய் அப்படி அல்ல அப்படின்னா வச்சிடாதீங்கப்பா, அதற்கு யோவான் அப்படின்னு பேரு வைங்க அப்படின்னா. எல்லாரும் என்னது யோவானா, என்ன புதுசா இருக்கு, நம்ம சந்ததியில யாருக்குமே அப்படி பேர் கிடையாது, அதை எப்படி யோவான்னு வைக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. 61வது வசனம், அதற்கு அவர்கள் உன் உறவின் முறையாரில் இந்த பேர் உள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, குழந்தையினுடைய தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதா இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். ஏன்னா அவர் பேச தெரியாதுல்ல, இப்ப சைகையினால கேட்கிறாங்க, என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டோன்னா அதற்கு அவன் வந்து ஒரு ஒரு எழுத்துப்பலை ஒரு போர்டு ஸ்லேட்டை வாங்கி அதை எழுதுறாரு, என்னன்னா யோவான் அப்படின்னு எழுதுறாரு. இன்னொன்னு அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம், இப்போ ஏன் இதை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றேன்னா, யோவான்னு தான் நம்ம பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு ஜகரியா வந்து எலிசபெத் கிட்ட சொல்லி இருக்கிறார். நல்லா கவனிங்க, அந்த பிள்ளைக்கு நமக்கு பிள்ளை பிறக்க போகுது, தேவதூதன் நமக்கு சொல்லி இருக்கிறான், நமக்கு பிள்ளை பிறக்க போகுது, அந்த பிள்ளைக்கு யோவான்னு பெயர் வைக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அந்த பிள்ளைக்கு யோவான்னு பெயர் வை அப்படின்னு ஜகரியா தன்னுடைய மனைவியான எலிசபெத்துக்கு சொல்லி இருக்கிறதை எலிசபெத் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். எலிசபெத் அதை நிறைவேற்றுகிறார்கள், கணவன் சொன்ன காரியத்திற்கு பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். இவன் என்ன பிரச்சனை பண்ணானோ, இவன் என்ன பாவம் பண்ணானோ, இவன் வாயை அடைச்சு போச்சு, தேவன் வாயை அடைச்சிட்டாரு, நல்ல வேலை என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருந்தான், இப்பெல்லாம் பாரு நான் சமாதானமா சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா தன்னுடைய இஷ்டப்படி நடத்துக்காம, கணவன் வாய் பேச முடியவில்லை என்றாலும், இந்த 9 மாதங்கள் வாய் பேசாமல் கணவன் இருந்திருந்தாலும், அவர் சொன்னதை, யோவான் என்று சொன்னதை தனக்கு தெரியப்படுத்தினதை கீழ்ப்படிந்து தன்னுடைய பங்களிப்பை சரியாக நிறைவேற்றினார்கள். இப்ப யோவான் பேர் வச்சுன்னு ஒரு வாயை திறந்துச்சான், மனைவியினுடைய கீழ்ப்படிதல்ல கணவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவம் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினார். மனவனுடைய மனைவியினுடைய பங்களிப்பு அந்த இடத்துல இருக்கிறது, கணவன் சொன்னதை நிறைவேற்றுகிறதுல மனைவியினுடைய பங்களிப்பு. அடுத்த ஒரு காரியத்தை நான் பார்த்து வேகமாய் முடித்து விடுகிறேன். எஸ்தர் புத்தகம் 7ஆம் அதிகாரம், எஸ்தர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலே நான் வேகமாக வாசிக்கிறேன், நமக்கு நேரம் ஆகிவிட்டது. ராஜாத்தி ஆகிய எஸ்தருடனே விருந்து உண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும், நீ கேட்கிற மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக, எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாகும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமா இருப்பேன். ஆனால் இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார், அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர் பக்கத்துல நிக்கிறார், அந்த அம்மா அந்த ஆளு ராஜாவுடைய அவ்வளவு க்ளோஸான ஒரு மந்திரி, ராஜாவுக்கு வேண்டப்பட்ட ஒரு மந்திரி, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மந்திரி, ராஜாவுக்கு பக்கத்திலே நிக்கிறான். அவனுக்கு முன்னதாக யாரு, ராஜாவுக்கு விரோதி என்று சொல்லிக்கொண்டு ராஜாவுக்கு நண்பனாக, ராஜாவுக்கு அருகாமையிலேயே அவ்வளவு தோஸ்தாக பக்கத்துல நகம் சதையுமா இருக்கக்கூடிய அவனுக்கு முன்னாடி ராஜாவனிடத்திலே இந்த எஸ்தர் தைரியமாய் சொல்றான்,
என்ன சொல்றார் ஆறாவது வசனம், அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைங்கனும் ஆகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திற்கு முன்பாக ஆமான் திகில் அடைந்து பயம் கொடுத்துருச்சு. அவனும் ஐயோ போட்டு கொடுத்துட்டாளே, அவருடைய பங்களிப்பு என்னவாய் நின்றது. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம், அதனால நான் அதையும் நான் சொல்லிடுறேன். 7-8 வசனங்கள், ராஜா உக்கிரத்தோடே திராட்சை ரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்துக்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்தி ஆகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சை ரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, அதாவது இவரு ஆமான் அப்படின்னு சொன்னா இவரு கோபப்பட்டு, ஏன்னா நண்பனாச்சே ஃப்ரெண்ட் ஆயிருச்சே இவ்வளவு நான் நம்பி கொண்டிருந்தவனா அப்படின்னு சொல்லி வருத்தத்துல வெளியே போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் திரும்ப வந்தார். வரும்பொழுது இந்த ஆமான் என்ன பண்ணிருக்கார், பெட்டு மேல எஸ்தருடைய பெட்டு மேல குப்புறப்படுத்து கதறி அழுது கொண்டு இருந்திருக்கிற ஒரு காட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ராஜா திரும்பி வர்றார். வரும்பொழுது பெட்டு மேல இருக்கிறதே ராஜா பார்க்கணும். ராஜா பார்த்த பொழுது ராஜாவுடைய பார்வையில என்ன நடந்துச்சு, ஏன் கண்ணு முன்னாடி நான் இருக்கும் பொழுது என் மனைவியினுடைய பெட்டுல எப்படி இவன் படுத்து கிடக்கணும். அந்த சொன்ன அந்த நிமிஷத்துல ராஜாவினுடைய எண்ணத்தை சிந்தனையை புரிந்து கொண்ட அந்த சோல்ஜர்ஸ், அந்த வீரர்களுடைய செயல் தான் நான் அடிக்கடி திரும்ப திரும்ப நான் அதை படிப்பேன். 8வது வசனம் பாருங்க, ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சை ரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் பொழுதே என் கண் முன்னே இவன் ராஜாத்தை பலவந்தம் செய்ய வேண்டும் இருக்கிறானோ அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய மூஞ்சை மூடிட்டாங்களாம் கூட இருந்தவர்கள். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். மூடி போட்டாங்கன்னா துணியை மூடிட்டான் அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம், போனோம். அப்ப ராஜாத்தினுடைய பவர் ராஜாவினிடத்திலே எப்படி இருந்தது, ராஜாவினுடைய வார்த்தையை சொல்வதற்கு முன்னதாகவே செயல்படுத்துவதற்கு அவனை சுற்றிலும் ஆட்கள் அந்த இடத்துல அவன் சம்பாதித்து வைத்திருக்கிறான் என்றால், அந்த ராஜாவினுடைய மனைவி ஆகிய ராஜாத்தியினுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும், அதை யாரு சம்பாதிக்கணும், இந்த மனைவியானவன் சம்பாதித்துக் கொள்கிறார். தன்னுடைய பங்களிப்பை, தன்னுடைய அன்பை, தன்னுடைய அன்பின் நிமித்தம் அவனை கட்டி வைத்துக் கொள்ளுகிறான். தன்னுடைய மனைவிக்கு வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய அளவிற்கு ராஜாத்தி ராஜாவுக்கு வேண்டிய அந்த ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது ராஜாவானவன் தன்னுடைய மனைவியின் மீது அவ்வளவு அன்பு வைக்கிறான். அப்போ பங்களிப்பு, என் மனைவி சரியான நேரத்துல சரியான ஆலோசனை கொடுக்கிறவள் அப்படிங்கிறதை கணவன் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த இடத்திலே தன் மனைவி தன்னை உயர்த்தி வைத்திருக்க வேண்டும். அதுதான் அந்த பங்களிப்பு என்பதை உங்கள் முன்னதாக கொண்டு வருங்கள். மீண்டும் அடுத்த வாரத்தில் இன்னொரு தலைப்பில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம கண்களை முடிச்சு எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, இந்த நாளில மனைவியினுடைய பங்களிப்பு குடும்பத்தில் எவ்வளவா இருக்கிறது என்பதை குறித்து பார்த்திருக்கிறோம். அப்பா, எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும், குடும்பத்தில் கிறிஸ்தவம் இருக்கிறதா என்பதை நாங்கள் அறிந்து ஆராய்ந்து குடும்பத்தை இன்னும் நாங்கள் மெருகேற்றி கடத்தி செல்ல உதவி தாரோம். தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். 8:30 மணிக்கு யூடியூப்ல இது ஒளிபரப்பாகிறது. 8:30க்கு நீங்கள் பார்க்க தவறினாலும் இந்த லிங்க் எப்பொழுதும் யூடியூப்ல உண்டு. நீங்கள் எப்பொழுதும் இந்த தகவல்களை உங்களுடைய யூடியூப்ல சென்று நம்முடைய பிளேலிஸ்ட்ல இதை பார்க்கலாம். அந்த 8:30 மணிக்கு தான் பார்க்கணும்னு இல்லை, 8:30 மணிக்கு நீங்கள் பார்த்தால் எனக்கு சந்தோஷம். 8:30 மணியை தாண்டி பார்க்க முடியவில்லை என்றாலும் நீங்கள் எப்பொழுதும் இது யூடியூப்ல இருக்கிறது. தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நீங்கள் அதை பார்த்து நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை நாம் பெற்று கடந்து செல்வோம். தேவன் தாமே நம்மை
ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.